ஹலோ நண்பா, இன்றைக்கும் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் தான் நம்ம சந்திச்சிருக்கோம்னு சொல்ல முடியும் நண்பா. இன்றைக்கும் அருமையான ஒரு பைக்கை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து லுக் வைஸ் நம்மளுக்கு பார்த்தோம்னா ஒரு அட்வென்ச்சர் வெஹிக்கிள் மாதிரி தெரியும், ஆனால் இது வந்து ஒரு சிட்டி கம்யூட்டர் ஒரு பைக் தான் நம்ம சொல்ல முடியும். அந்தளவுக்கு இந்த வண்டி வந்து டிசைனர்ஸ் சும்மா பட்டே கிளப்பியிருப்பாங்கன்னே சொல்ல முடியும். அந்தளவுக்கு சும்மா செமையாக வேறு லெவலில் வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க. என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ தரப்புலேருந்து ஹீரோவோட இக்னிட்டார் சொல்லிட்டு அந்த மாடலு. இது வந்து ஒரு 125cc. மற்ற ஸ்பெக்ஸ் என்னென்ன கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் கைஸ். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா அன்லைக் பண்ணுங்கள் கைஸ். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட ஃப்ரண்ட் போர்ஷனோட லுக்கு நம்மளுக்கு பார்த்தோம்னா சும்மா வேறு லெவல் அட்வென்ச்சர் டூரர் மாதிரி, ஒரு பிஎம்டபிள்யூ ட்ரையம்ப்லலாம் இருக்கிற மாதிரி சும்மா செம்ம வேறு லெவலில் டிசைன் வந்து சும்மா செம்மையாக கொடுத்துருக்குறாங்க. நிஞ்சாலலாம் இருக்கிறது வேர்சிஸ்னு வரும். அந்த அளவுக்கு இந்த வண்டி வந்து இந்த சிசிக்கு ஏற்றாப்புல டிசைன் வந்து அந்த மாதிரி வந்து இருக்குன்னே சொல்ல முடியும். இந்த சிசி செக்மெண்ட்டில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு யூனிக்கான ஒரு டிசைன்னே நம்ம சொல்ல முடியும். ஹீரோ வந்து எப்போவுமே வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக பில்ட் பண்ணுவாங்க, ஆனால் அது வந்து கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக தான் நமக்கு நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் புரியும். இது என்னடா அட்வென்ச்சராக இருக்கு, அட்வென்ச்சர் டூரர் மாதிரி இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேருக்கு இப்போ தான் வந்து இந்த வண்டி மேலே கொஞ்சம் ஆதரவும் பாசமும் வந்திருக்குனே சொல்ல முடியும். அந்த மாதிரியான ஒரு வண்டினே இது நம்ம சொல்ல முடியும். வந்த புதுசில் ஆனால் அந்தளவுக்கு வந்து இதுக்கு வந்து ரெகக்னேஷன் கிடைக்கலனே சொல்ல முடியும். இப்போ வந்து சும்மா வேறு லெவலில் வந்து ரெகக்னேஷன் இருக்குன்னே சொல்ல முடியும். ஏன்னா இப்போ வந்து லுக் வைஸும் சரி, இது அட்வென்ச்சர் டூரர் மாதிரி நல்லா சூப்பராக பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஹோண்டா இன்ஜினும் சொல்லவே வேண்டாம், சும்மா டாப் நச்சாக இருக்கும். அந்தளவுக்கு வந்து இந்த வண்டி வந்து இருக்கும்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். வண்டியோட ஸ்பெக்ஸ் வைஸ் நம்மளுக்கு பார்த்தோம்னா, ஸ்பெக் ஷீட்டில் வந்து இதில் சிசி நம்மளுக்கு பார்த்தோம்னா 124.7 cc வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஏர் கூல்டு, ஃபோர் ஸ்ட்ரோக்கு, சிங்கிள் சிலிண்டர், ஓஎச்சி இன்ஜின் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் மேக்ஸிமம் டார்க்குன்னு பார்த்தோம்னா 11 nm வந்து நம்மளுக்கு போகிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கிக் ஸ்டார்ட் செல்ஃப் ஸ்டார்ட் ரெண்டுமே நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. இது வந்து கார்ப்பரேட் வேரியண்ட்டுன்றதுனால எந்த விதமான நம்மளுக்கு பிரச்சனையுமே அவ்வளோ சீக்கிரத்தில் வராதுன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். கிளட்ச் வந்து நம்மளுக்கு வித் மல்டிபிள் கிளட்ச் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இக்னிஷன் வந்து நம்மளுக்கு டிஜிட்டல் சிடிஐ இக்னிஷன் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்காது. இன்னுமே ஆடட் அட்வான்டேஜாகவே நம்மளுக்கு இருக்கும் அந்த சமயத்துலேயே. கியர் பாக்ஸ் நம்மளுக்கு பார்த்தோம்னா 5-speed கியர் பாக்ஸ் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது ஏன்னா 125cc 5 gear இதுக்கு வந்து போதுமானதாகவே இருக்கும்னே நம்ம சொல்ல முடியும். இதோட போர் சைஸ் நம்மளுக்கு பார்த்தோம்னா 52.4 mm வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்டோக் சைஸ் நம்மளுக்கு பார்த்தோம்னா 57.8 mm வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. கம்ப்ரஸர் ரேஷியோன்னு நம்மளுக்கு பார்த்தோம்னா 9.2:1 வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது. இன்னுமே அட்வான்டேஜாகவே இருக்கும்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். ஃபீச்சர் வைஸ் நம்மளுக்கு பார்த்தோம்னா இதில் வந்து அனலாக் பிளஸ் டிஜிட்டல் கன்சோல் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்பீடாக வந்து டிஜிட்டலில், டேக்காக வந்து அனலாகில் கொடுத்துருக்காங்க, ட்ரிப்பாக வந்து டிஜிட்டல், ஓடா வந்து டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. சீட் டைப்பு நம்மளுக்கு பார்த்தோம்னா ஸ்பிளிட் சீட் செட்டப் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ரெண்டு சீட்டாக வரும்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். அந்தளவுக்கு வந்து இந்த வண்டியில் வந்து நல்லா கம்ஃபர்ட் வந்து கிடைக்கும்னே சொல்ல முடியும். ரைடிங் பொசிஷனும் நல்லா சூப்பராக கொடுத்துருக்கிறதுனால சும்மா வேறு லெவலில் வந்து செம்மையாக ஃபீல் பண்ணி ஓட்ட முடியும்னே நம்ம சொல்ல முடியும். ஹேண்டில் டைப்பு நம்மளுக்கு பார்த்தோம்னா சிங்கிள் பீஸ் ஹேண்டில் டைப் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது இப்போ வர்ற வண்டியெலாம் இந்த கட்டு மாதிரி வரும், இதில் வந்து கட்டு மாதிரிலாம் கிடையாது, சிங்கிள் பீஸ் இது தான் கொடுத்துருக்குறாங்கன்னே சொல்ல முடியும் ஸ்டேரிங்கு. அதே போல் கிராஃபிக் சர்வீஸ் பார்த்தோம்னா சும்மா வேறு லெவலில் திருக்கி விட்டுருக்குறாங்க. நிறைய கலர் வேரியண்ட் வந்து இது அவைலபிளாக இருக்குது. பிட்வீன் த வீடியோ நம்ம பார்ப்போம். கிளாக் தெரிகிற மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பாஸ் சுவிட்ச் வந்து பேசஞ்சர் பேக் ரெஸ்ட்லாம் இதுக்கு கிடையாது, சும்மா சின்னதாக வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதே போல் சீட்டை ஹைட்டு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்கன்னு நம்மளுக்கு சொல்ல முடியும். ஆவரேஜ் இதோட ஃபியூயல் எக்கனாமி இண்டிகேஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து ரொம்ப சூப்பராகவே தெரிற மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் இதோட ஃபீச்சர் அண்ட் சேஃப்டி வைஸ் பார்த்தோம்னா சார்ஜிங் பாயிண்ட்ஸ் இதில் வந்து நம்மளுக்கு கிடையாதுன்னு நம்மளுக்கு சொல்ல முடியும். ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு, ஓடா ட்ரிப்பாக எல்லாமே வந்து நம்மளுக்கு டிஜிட்டல் ப்ளஸ் அன்லாக்ல நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது பார்த்தாச்சு. இதில் மைலேஜ்னு நம்மளுக்கு பார்த்தோம்னா 50 km/h வந்து நம்மளுக்கு மைலேஜ் வந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நல்ல அருமையான ஒரு மைலேஜாக சொல்ல முடியும். ஒரு 125cc ஒரு அருமையான ஒரு மைலேஜ். அதே போல் சேசஸ் அண்ட் சஸ்பென்ஷன் சைஸ் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து
இந்த பாடி டைப் வந்து நம்மளுக்கு வந்து கம்யூட்டர் பைக் செக்மெண்ட்டில் வந்து வருதுன்னே சொல்ல முடியும். ஆனால் டிசைன் யூஸ் பார்க்கும்போது சும்மா வேறு லெவலில் அட்வென்ச்சர் டூரர் மாதிரி தெரிஞ்சாலும் இது வந்து டிசைன் பண்ணது இந்த வண்டி இதுக்காக தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. சிட்டியில் ஓட்டிக்கிறதுக்கு கமிட்டி செக்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வச்சுருக்காங்க. வண்டியோட ஓவரால் டைமென்ஷன்ஸ் வைஸ் நம்மளுக்கு பார்த்தோம்னா வண்டியோட ஓவரால் வித்துன்னு பார்த்தோம்னா 710 mm வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. லென்த்துன்னு பார்த்தோம்னா 2010 mm வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஹைட்டுன்னு பார்த்தோம்னா 1095 mm வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபியூயல் கேப்பபிலிட்டின்னு பார்த்தோம்னா 9 liters வந்து வருது. நல்ல லார்ஜரான ஒரு டேங்க்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். ஃபியூயல் ரிசர்வ் டேங்க்னு பார்த்தோம்னா 1.4 liters வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சீட் ஹைட்டுன்னு நம்மளுக்கு பார்த்தோம்னா 795 mm வந்து வருது. எவ்வளோ குள்ளமானவங்களாக இருந்தாலும் ஓட்டுறதுக்கு ஏதுவாகவே இருக்கும்னே நம்ம சொல்ல முடியும். வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸும் நல்லா அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. 175 mm வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நல்ல லார்ஜரான ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸு. வீல் பேஸு நம்மளுக்கு பார்த்தோம்னா 1270 mm வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஓவரால் வெயிட்டுன்னு நம்மளுக்கு பார்த்தோம்னா 129 kg வந்து வெயிட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னு பார்த்தோம்னா ஃப்ரண்டில் அந்த ஃபேரிங்கு சைடில் உள்ள ஃபேரிங்குன்றதுனால கொஞ்சம் நம்மளுக்கு வெயிட்டராக வந்து வண்டி ஃபீல் ஆகும். ஆனால் சிட்டி ஹைவே எல்லாத்துலேயுமே பர்ஃபாமன்ஸ் வந்து தாறுமாறாகவே இருக்கும்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். வண்டியோட ஹெட்லைட்டு ஆலஞ்சனில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. டெயில் செக்ஷன் வந்து பல்பு, சிக்னல் லேம்ப் வந்து பல்பு தான் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆவரேஜ் ஃபியூயல் எக்கனாமி எல்லாமே சொல்லிட்டேன். ஃப்ளாட் லேம்ப் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதே போல் டயர் அண்ட் பிரேக்கிங் வைஸ் நம்மளுக்கு பார்த்தோம்னா ஃப்ரண்ட் செக்ஷனோட பிரேக்கிங்கோட இது டைமென்ஷன் நம்மளுக்கு பார்த்தோம்னா 240 mm வந்து நம்மளுக்கு வருது. ரியர் செக்ஷனில் வந்து நம்மளுக்கு 130 mm வந்து டிஸ்க் பிரேக்ஸ் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. டிஸ்க் அண்ட் போத் ஆர் ட்ரம் ரெண்டுமே நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. எந்த வேரியண்ட் வேணுனாலும் நம்மளுக்கு எடுத்துக்கலாம். ப்ரைஸிங் தான் கொஞ்சம் அப்பப்போ மாறும். மற்றபடி வண்டி வந்து ரொம்ப சூப்பரான குவாலிட்டியில் பில்ட் பண்ணியிருக்காங்க. வண்டியோட பர்ஃபார்மன்ஸஸ் டாப் ஸ்பீடு நம்மளுக்கு பார்த்தோம்னா 95 km/h போகிற மாதிரி நம்மளுக்கு சும்மா வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. பீக் பவர் நம்மளுக்கு பார்த்தோம்னா 10.9 PHP வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. வண்டி வந்து செயினில் ரன் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பேட்டரி டைப் வந்து நம்மளுக்கு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீன்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. யூஸ் அண்ட் த்ரோ தான். பேட்டரி ஒன்ஸ் போயிடுச்சுன்னா வேறு பேட்டரி போட்டுக்க வேண்டியதான். மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தான் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி. இதில் வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்து டெலஸ்கோபி சஸ்பென்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இன்னும் அட்வான்டேஜாகவே இருக்கும்னே நம்ம சொல்ல முடியும். ரியர் சைடு வந்து சிங்கம் வித் அட்ஜஸ்டபிள் ஹைட்ராலிக் சஸ்பென்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து ஏபிஎஸ் தான் கிடையாது, சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கூட கிடையாது. ஏன்னா அந்த சமயத்தில் இது வந்து எப்போ லான்ச் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2010 அப்புறம் விட்ரா பண்ணது வந்து 2017 சமயத்தில் வந்து இதை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்கன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். வண்டியோட டயர் சைஸ் நம்மளுக்கு பார்த்தோம்னா ஃப்ரண்ட் செக்ஷன் வந்து 80x100 17 inches வந்து கொடுத்துருக்குறாங்க. ரியர் செக்ஷன் வந்து 100x90 17 inches வந்து கொடுத்துருக்குறாங்க. வீல் அதே தான், 17 inches 17 inches. அலாய் வீல்ஸ் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பரான அலாய் வீல்ஸு, குவாலிட்டியாகவே இருக்கும்னே நம்ம சொல்ல முடியும். வண்டி வந்து டியூப்லெஸ் டயர்ஸ் தான் நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே இன்னும் ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். டியூப்லெஸ் டைமண்ட் ஃப்ரேம் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறது கம்யூட்டிங் செக்மெண்ட்டுக்கு இன்னும் நல்லா கம்ஃபர்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்குதுனே சொல்ல முடியும். மற்றபடி வண்டியை பற்றி எல்லாமே பார்த்தாச்சு. வண்டியோட ஆன்ரோட் ப்ரைஸு நம்மளுக்கு பார்த்தோம்னா 65,000 80,000 இந்த வேரியண்ட் வந்து முடியுதுன்னு நம்மளுக்கு சொல்ல முடியும். இந்த ப்ரைஸுக்கு இந்த வண்டி ஒர்த்தான்னு பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் நிறைய பேர் வாங்கலை. ஆனால் இப்போ வந்து கண்டிப்பாக இந்த வண்டி வந்து செகண்ட் ஹேண்டில் தான் அவைலபிளாக இருக்குது. புது வண்டி வந்து வர்றதில்லை, அது டிஸ்கண்டினியூ பண்ணிட்டதுனால இப்போ நம்ம புது வண்டியெலாம் எடுக்க முடியாது. செகண்ட் ஹேண்டில் எடுக்கணும்னா ஒரு 20-30,000 அந்த ரேஞ்சுக்குள்ளே இந்த வண்டி வந்து கண்டிப்பாக எடுக்கலான்னு சொல்ல முடியும் கைஸ். கலர் வேரியண்ட்டும் நிறையா கலர் வேரியண்ட் இருக்குது. எல்லோ கலர் இருக்குது, அதுக்கப்புறம் ஒயிட் கலர் இருக்குது, இது போல் நிறையா கலர்ஸ் இருக்குது. எல்லோ, பிளாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 கலர்ஸ் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குன்னே சொல்ல முடியும் கைஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ கைஸ்.